ஹாய் கைஸ், வெல்கம் டு எட்டு வீடியோ ஃபார் சேனல். நான் தான் உங்களுக்கு டியூப் டுவெண்டி. ஸோ இன்னைக்கு நீ என்னடா இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கறது தோணுது. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளேசிங்கான ஒரு அமேசிங்கான ஒரு கான்வர்சேஷன் தான் எடுக்க போறேன். என்னோட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்தே இருக்காங்க. அவங்களை பற்றி சொல்லணும்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர்ஸ், ஹெல்பர்ஸ் இந்த மாதிரி நிறையவே எனக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நான் சொல்றது கூட அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பெட்டர் தானே. ஸோ வி வில் இன்ட்ரடியூஸ் தெம் செல்ஃப் கைஸ். Hi guys, I am RK Dominan, aka RK Tamilan. Hi guys, myself is Tarun. Okay, superb. So, யார் யார் நம்ம கூட வந்திருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த கான்வர்சேஷனை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி, ஹாய் கைஸ், ஹாய் 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 எவ்ரிவன், ஹாய் ஹாய் ஹலோ 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 அன்னையிலேருந்து தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த சேனல்ல வந்து புதுசா இருந்துச்சு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து நல்லா சேர்ந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா பேச ஆரம்பிச்சு. சேட்லயுமே வந்து நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அப்போ வந்து அபினவ் ப்ரோஸ், அபினவ் ப்ரோ பிபி இங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் வாஸ் மை ஸ்டார்ட் ஆஃப் டே 2021 வாஸ் மை ஸ்டார்ட் நியூ இயர் லைக் 2022. ஆ நைஸ் நைஸ் நைஸ். நான் வந்துட்டு 2022 ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஃபர்ஸ்ட் அபினோமுக்கு கமெண்ட்ரி பத்தி பேசுறது என் ஃபர்ஸ்ட் வீடியோ. அதுல இருந்து அப்படியே கரியர் மோட் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து அப்புறம் லைவ்ல நல்லா இன்ட்ராக்ஷன், லைவ்ல வந்து அங்க எல்லாத்தோடையும் இன்ட்ராக்ஷன் பண்ணி ஜாயின் பண்ணதான் இது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸ் ஐ திங்க்ஸ் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். 2 to 3 இயர்ஸ் அந்த மார்ஜின்ல நான் சிடிடியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அமேசிங் அமேசிங். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ஸோ இவ்வளோ வருஷம் நீங்க வந்து இருந்ததுல உங்களுக்கு கிரிக்கெட் ஆஃப் தமிழ்ல உங்க ஃபேவரட்டான மொமெண்ட் வந்து என்ன கைஸ்? என்னுடைய ஃபேவரட் மொமெண்ட்னா வந்து அது இந்த நியூ இயர் லைவ் தான் சொல்லுவேன். ஏன்னா நியூ இயர்ல வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிருக்கும் போது அவர் மட்டும் எங்களுக்காக மெனக்கெட்டு வந்தாரு. That was my first favorite moment. It's time for Batman to come back. Because I am Batman. ஹாப்பி நியூ இயர் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய 2022 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சகோ வேற லெவல் சகோ, எப்படி சகோ கரெக்டாக 12 மணிக்கு வந்துட்டேலே. வாங்க சகோ, ஹாப்பி நியூ இயர் டிப் ஆப் ஜிகே சகோ, எனது உடன் பிறவா சகோ இருக்கு, எனது சகோ சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் உடன் பிறவா இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்படியே இருங்க, எதுவும் நிலை இல்லை கண்டிப்பாக. செகண்ட் வந்து சப் லெவன். நாங்கள் ஐபிஎல் ஆப்ஷன் நடத்தி அது ஒரு ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறமா நாங்கள் சப் லெவன்ற விஷயத்தை டிஎன்பிஎல இன்ட்ரடியூஸ் பண்ணோம். வேணும்னா ஓரமா போயிட்டோம். ஆர்சிபி உங்களுக்கு நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வராங்க, கவலைப்படாதீங்க. நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, கவலைப்படாதீங்க. 12.5 கேட்டிருக்காரு. 13 யாரு கேக்குறீங்களா? 13 13 13 13 13 13 சுரேஷ் ரைனா ஃபார் 13 crore. எனிஒன் கமிங்? 13 crore ஃபார் சுரேஷ் ரைனா. சுரேஷ் குமார் ரைனா, எனிஒன் கமிங் ஃபார் 13 crore? நம்ம ரெண்டு பேரும் மிச்சிருக்கோம். நமக்கு நாயர்கடல பிரிட்டிஷ் சாப்பிடும் ரைட்டு. சோ சுரேஷ் ரைனா goes to Lucknow. Suresh Raina goes to Lucknow. And it was my favorite moment to get a club summer. Great, great. என்னோட ஃபேவரட் மொமெண்ட்னு பார்த்தா நான் அந்த ஓன் கோல் மொமெண்ட் நான் சொல்லுவேன். அது ஏன்னா இது வேணும்ட்டு அடிக்கல பாஸ், அதுவா போய் உளுந்துருச்சு பைசைக்கிள் கிட்ல உளுந்துட்டேன், அந்த மாதிரி மொமெண்ட் அது. அதை வச்சு நீமெல்லாம் கிரியேட் பண்ணார் அந்த இது, அது ஒன் ஆஃப் த ஃபேவரட் மொமெண்ட். இவரில் கோல் லைன் கிளியரன்ஸுங்க, அதெல்லாம் வந்துட்டு சரியான கோல் லைன் கிளியரன்ஸு. கோலுக்குள்ளே போயிருக்கும் ஒருவேளை பால் வந்துட்டு ஃபுல்லாக உள்ளே போகல, அதனால் வந்துட்டு தப்பிச்சிடுவார்னு நினைக்கிறேன். தடுத்துட்டாரு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒன்று பண்ணுவார் பாருங்களேன். அப்படியே நான் அப்படியே அலட்டு போயிட்டேங்க. இது தடுக்கிறதெல்லாம் நல்லா தடுத்துட்டு இந்த இடத்துல ஒன்று பண்ணார் பாருங்க. யோ பைசைக்கிள் கிக்கினையா அடிக்கிற, அது ஆப்போசிஷன் எண்டில் அடிக்கிறியா தருணு? யோ என்னையா இங்கே பாரு, அடிச்சதே அடிச்சுட்டு கீழே விழுந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் பார்த்தியா நீ? அவன் பார்த்தியா, அவன் அடிச்சதே அடிச்சுட்டு உட்காந்துட்டு ஐயா முட்டி வலிக்குதியா? ஐயா முட்டி வலிக்குதியா? இன்ஜுரி ஆயிட்டயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடிக்கிறியா நீ? நடிக்கிறியால செத்த பையில
கேம்ல எப்படி பண்ற ஒஸ்டரா டேய், இதெல்லாம் ஒஸ்டரா தருணு ஒஸ்ட் மொமெண்ட்ரா, நோட் பண்ணி வச்சுக்கடா. அப்புறம் வந்துட்டு முக்கியமான ஒருத்தனை இதுல மென்ஷன் பண்ணி ஆகணும், அவன் இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல இல்ல, அதுதான் நம்ம சிபி. எப்படி எல்லாம் ஜிங்ஸ் போட்டு சொந்த டீயே சாவடிக்க கூடாதுங்கிறத நம்ம அவங்கிட்ட இருந்தா கத்துக்கணும். போட்டாம பாரு விபி மெமோரியல் கப்ல ஒரு ஜிங்ஸ், எப்பப்பா எப்பப்பா அப்படி ஒரு ஜிங்ஸ் போட்டு சொந்த டீலயே காவ வாங்கி விட்டா சிபி. இத பத்தி என்னல ஆர்க்கே நீ சொல்ற? இட்ஸ் such a dangerous weapon. அதாவது என்ன, அதாவது சொல்லுவாங்க நீ வந்து பரதம் கூட ஆடலாம், கத்தகளி கூட ஆடலாம், ஆனா ஆணவத்துல ஆடக்கூடாது அப்படின்ட்டு. அதை வந்து நம்ம சிபி கிட்ட சொன்னாலும் அவன் கேட்க போறது இல்ல. இட்ஸ் such a dangerous weapon. ஆர்க்கே இத்தனைக்கும் நான் அந்த விபி மெமோரியல் கப்ல அந்த டீம் ஒரு கேப்டனா இருந்தேன், சிபி கிட்ட எவ்வளவு சொன்னேன் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதேன்னு. ஆனா ஃபைனல் கப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸும் சரி அவங்க டிடி டீம் போட்டு ஃபுல்லா செஞ்சு பண்ணிட்டே இருந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல மொத்தமா ஆல் அவுட் பண்ணி 52 runs ஃபைனல்ஸ் ஆல் அவுட் ஆகி வீட்டுக்கு போகணும். அதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஆர் சிபி. சச் எ பவர்ஃபுல் வெப்பன். எஸ், எப்படிப்பட்ட ஒரு நண்பன் பாத்தீங்களா, எல்லாம் எதுக்காக, எனக்காக தான் பண்ணலாம். ஓகே கேஸ், ஸோ இப்போ அடுத்து வந்து சிடிடி அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையில் நடந்த சேஞ்சஸ் என்னென்ன நடந்திருக்கு, லைக் உங்களுக்கு எப்படி வாழ்க்கை மாதிரி லைக் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் நடந்திருக்கு? இப்போ பேசிக்லி இந்த என்டர்டைன்மெண்ட் ஜேர்னல் சொல்லணும்னா இட் வாஸ் மை கேம் சேஞ்சிங் ஒன். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி டைமில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உருவாகினாங்க, நிறைய ஒரு பாண்டிங் கிரியேட் ஆச்சு, நிறைய ஏன் இத்தனைக்கும் அட்மின் கூட ஏபிஜே கூட இன்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் நிறைய வந்துச்சு. So it was like a entertaining and it was fun too. எனக்கு அந்த மொமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஆர்கே சொன்னது நானும் சொல்ல வரேன், என்டர்டைனிங் மொமெண்ட் அண்ட் இன்ட்ராக்டிவ் மொமெண்ட் ப்ளஸ் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச மொமெண்ட்டை நான் ஆட் பண்ணிக்க விரும்புகிறேன். பிகாஸ் சிடிடினால தான் நீங்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சீங்க, இல்லைன்னா யார் ஒவ்வொருத்தருக்கும் யார் யாருக்கும் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். இப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிடிடி வந்து சேட்லி ஹி ஹஸ் டு கால் ஆஃப் ஃபார் மிஸ்டர் YouTube part because of some reasons. So பாத்தீங்கன்னா வந்து எதிர்பாராத சூழ்நிலையால வந்து சிடிடி வந்து இதற்கப்புறம் யூடியூப்ல கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. ஸோ இந்த ஒரு தருணத்துல நீங்க வந்து சிடிடிக்கு நீங்க சொல்ல வர மெசேஜ் அண்ட் சிடிடியன்ஸ் நம்ம சிடிடி ஃபேமிலிக்கு நீங்க சொல்ல வர மெசேஜ் ஏதாவது ஒன்று இருந்தா என்ன வரும்? அது கேள்விக்குறியில அவரே சொல்லிட்டாரு, நான் லாஸ்ட் வீடியோ ஒரு லைவோட நான் முடிச்சுக்க போறேன்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். We will be missing the CTT and the funny atmosphere though. ஏனா வந்து இது நான் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, it could be so soon. It's a slightly disappointing but still ஒரு சில மனிதர்களுக்கு மேலே போகணும் அந்த மாதிரி ஒரு சினாரியோஸ் எப்பவுமே வரும். ஸோ he has to take the decision unfortunately. சேம் திங் தான், பட் வந்துட்டு இதை பார்த்தா எனக்கு டைம் சீக்கிரமாக போகிற மாதிரி தெரியுது. இப்போ தான் பார்க்குற மாதிரி இருந்த ஒரு சேனல் தப்புன்னு போய் இப்ப ஒரு இது பிஆர்எஸ் வாங்குற அளவுக்கு மனுஷன் வந்துட்டாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, லைக் லிட்டரலி இட்ஸ் கோயிங் டு பி எ டிஃபிகல்ட் பார்ட், ஹோப்ஃபுல்லி அந்த கம்பேக் கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கை வைப்போம் கைஸ். அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபேவரட் சிடிடி சேனலோட மூமெண்ட்ஸ் அண்ட் மெமரிஸ் எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நாங்க நம்புறோம். யா, இந்த சிடிடி அப்படின்னு ஒரு பேஜ் இல்லைன்னா இந்த டிடி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறதே கஷ்டம். ஸோ I wish for this comeback. திரும்பவான் அன்பா. We will be miss you city. We will be miss you city. மனுஷ 5 வருஷமா ஒரு லோக்கி மாதிரி ட்ரீய ஹோல்ட் பண்ணி உட்கார்ந்து இருந்த மனுஷ என்னால முடியலப்பான்னு விலகி இருக்குது, வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது? We will miss him. We will miss you a lot city. Come back city. We will miss you a lot. Love you dear. டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாட பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுரா, என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா.